ஏமா வாங்கின அவார்டு தான் இதெல்லாம். ஏமா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியும். அது வேற சரியான தலைவலி, 1 மந்த் ஃப்ரீ சொல்லி ஏமாத்திட்டான். பார்த்தீங்கன்னா ஏமா வந்து எனக்காக ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தா ஹைதராபாத்தும் அந்த இதுவும் இங்கேயுமே சில இதெல்லாம் வச்சிருக்கோம். மசால் டப்பா, குட் டே. ஸோ இதான் எங்களோட ஆள். Hi friends. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ளே தள்ளுறோம். ஆக்சுவலி இது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, பெருசாக வீடெலாம் அவ்வளோவா செட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது, கொஞ்சம் இறக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும், ஹைட்டுக்கு செட் ஆகலை. ஸோ ஓகே, கதவு மூட்டை தான் இருங்க, அந்த லைட்டு போடுவோம், அப்போ தான் இந்த இடம் தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எங்களோட என்ட்ரன்ஸு. சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டியர் மண்டபம் இருக்கும், இங்கே வந்து சாவிலாம் நாங்கள் இது பண்ணுறது. அண்ட் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவோம். ஸோ இந்த கர்டைன் பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணும்போது ராஜுக்கு வாங்கி கொடுத்த கர்டைன். ஸோ அதெல்லாம் ஞாபகமாக கொண்டு வந்து வீட்டில் அப்படியே போட்டிருக்கோம் இப்போது. அண்ட் இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஒரு வாட்டி ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன், ஸோ அப்போ வாங்கிட்டு வந்தது. அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமா வந்து எனக்காக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஹைதராபாத்தும் அந்த இதுவும் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்தேன், இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம வீடு புது வீடு வந்ததுலாம் இங்கே மாட்டுறதுக்காக யூஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸோ ஃப்ரிட்ஜு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா சமைக்கிறது. அதனால தான் மற்றபடி நான் இருந்துச்சுன்னா ஈஸியாக இல்லை, காய்கறி எடுத்துக்க முடியல ஒரு இல்லைன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நானே வந்து பார்த்து அரேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அந்த க்ளவுஸு அந்த இதெல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இந்த மிக்ஸி வந்துட்டு நான் கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே நான் வாங்கினா இந்த மிக்ஸி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசாசியாக வாங்கினேன். ப்ரீத்தி ஜோடியாக்கு. ஆமாம், காய்கறி வெட்ட சூப்பராக இருக்குது. ஸோ அதனால வாங்கினது வெற்றியா? வெட்டுற ஆக்சுவலி எனக்கு வந்து வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி கிளாஸ் வைக்கணும்னு தான் ஆசை. பட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால சில கிளாஸஸ் மட்டும் இருக்குது இது, அதுக்கப்புறம் வந்து இது, அதுக்கப்புறம் ஈவன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிறது கிளாஸில் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வேறு என்ன கிச்சனில் சொல்கிறது, கிச்சனில் வந்துட்டு நிறைய வேலை நடக்கும் சொல்கிறேன். இன்னும் வந்து ஆக்சுவலி தோசை தவா வேறு பழகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய நாங்கள். ஆமாம், இங்கேயுமே சில இதெல்லாம் வச்சுருக்கோம். மசால் டப்பா, பிஸ்கெட் டப்பா, இதெல்லாம் பிளாஸ்டிக்ஸில் தான் இருக்குது, ஆனால் சேஞ்ச் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம். மேபி நெக்ஸ்ட் வீடு வந்து சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே எங்களோட ஹால். ஆக்சுவலி கொஞ்சம் குட்டி வீடு தான் நம்மளது, அதனால தான் பெருசாக வந்து நிறைய வைக்க எனக்கு ஆக்சுவலி மெயினாக வாஷிங் பெட்ரூம் ஆக்சுவலாக இது. ஸோ இதான் எங்களோட ஹால் பார்த்தீங்கன்னா, இந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். புதுசாக அரோனா டேங்க் வாங்கியிருந்தோம்ல, ஃப்ரிட்ஜு வாங்கி வைக்கணும்னு நினச்சோம். பட் இது வச்சே கரெக்டாக இருக்குது, இது இருக்க 3 ஃபீட் டேங்க் தான், இது வச்சே வீடு ஃபுல்லான மாதிரி இருக்குது. 5 ஃபீட் மாற்றணும், ஹீட்டர் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றணும். கீழே பார்த்தீங்கன்னா ஜீப்ரா வேறு, ஃப்ரிட்ஜு வைக்க முடியல, ஸ்பேஸும் இல்லை இப்போ ஆக்சுவலாக இங்கே வைக்கிறதுக்குமே. ஆமாம், ஸோ கீழே வந்து ஒரு 6 பார்ட்டிஷன் வந்து டேங்க் இது வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 3 ஜீப்ரா இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஃபைட்ரு வாங்கி வைக்கணும்னு ஆசை. ஸோ ஃபைட்ரு அதெல்லாம் வாங்கி அப்படி சும்மா வைக்கலான்னு சொல்லிட்டு, நம்ம பையன் ராக்கி பாய்
மேட் ஆக்சுவலி ஃபுல்லாக பெருசாக போட்டிருந்தோம். மேபி ஹோம் டூர் போடும்போது மெயினாக காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த மேட் நான் போட்டு வச்சுருந்தேன் ஆன்லைன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஈஸியாக வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி மீனுக்கு ஃபுட்டு வர போடல கொஞ்சம் போடுவோமா. ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் டேங்க் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்பேஸ் இருந்ததே போயிடுச்சு. இங்கே தான் நாங்கள் ஃப்ரிட்ஜு வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சோம். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து ஆக்சுவலாக ஏமா வந்து பீட்டாஸ்லாம் வாங்கி இது பண்ணலாம்னு நினச்சாங்க. இப்போ வந்து ஜீப்ராஸ் வந்து கொஞ்சம் விட்டுருக்கோம் கலர் கலராக. டேங்க் அப்டேட்டில் நான் தனியாக வீடியோஸ் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் வந்து சோஃபா. ஆக்சுவலி இந்த சோஃபா வந்து நிறைய ஃபிலிமில் பார்த்து வாங்கினது. ஆக்சுவலி இது வந்து போயிட்டுருக்கு நிறைய படத்தில் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த பேட்டர்ன் தானே ரொம்ப ஃபேமஸ். அது க்ரீன் கலர் ஃபேமஸ். நான் தான் சரி லைட் கலராக இருந்தால் வீடியோக்கு நல்லாயிருக்கும் நிறைய லைட் உள்ளே வாங்கணும்னு வாங்கினது. அண்ட் இந்த தலைகாணி பற்றி ராஜ் சொல்லுவாப்ல. ஆஹா, இது தலைகாணியை வாங்குறதுக்காக ஏமா அலைய வச்சா பாருங்க. என்ன இங்கே இருக்க பாடி சரணாலே நாங்கள் வாங்கியிருப்போம். அதை விட்டுட்டு டி நகர் போய் டி நகரில் ஒரு 4-5 கடை சுற்றி திரும்பவுமே பாடி சரணா வந்து அங்கதான் கடைசியா வாங்கினது. ஆக்சுவலி இது இல்ல, இதுவும் வாங்கணும்ல. எல்லாமே அங்கதான் வாங்கினது. ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேட் வந்து நமக்கு தெரியணும். சரி அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். நான் எப்பவுமே என்னன்னா ஒரு 6-7 கடை 6-7 ஏரியா கிடைச்சது 2-3 ஏரியாக்காவது போய் எல்லா கடையில செக் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். நம்ம வாங்குறது கம்மி ரேட்ல வந்துட்டு நல்ல குவாலிட்டியான. அப்புறமா தான் வாங்குவேன். சொல்லலாம் என்னாச்சுன்னா இங்க இருந்து டீநகர் எல்லா சரணா ஸ்டோர்ஸ் எல்லாத்துலயும் போயிட்டோம். அப்புறமா லாஸ்ட் அங்கே லெஜெண்ட் இருக்கோம்ல அதை பார்த்து சரி நம்ம ஏரியா லெஜெண்ட்லேயே வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து வாங்கினது. லெஜெண்ட்டுடா. அதுக்கப்புறம் இந்த இது பேர் வந்து இந்த கவர் கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ண பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணிட்டேன் இந்த மீஷோவில். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இது சரம்னா இது வந்து ஆன்லைனில் வாங்கினது இந்த கவரு. இன்னும் ரெண்டு கவரே வாங்கல நாங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கணும்ட்டு வாங்கினாங்க மேடம். அவ்வளோதான் இப்படி தான் தூக்கி போட்டுருவாங்க மேடம். அடிக்கு எப்போ இதெல்லாம் வேலைலாம் பார்த்தீங்கன்னா என்னோட வேலை. ஐயோ நீட் என்ன அரேஞ்சா வைக்கிறது. ஆனால் இந்த கலர் சோஃபா வந்து உட்காரதே இல்லை நாங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் ஸ்டேஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட் இது தான் நான் செட் பண்ண ஒரு 2-3 நாள் வீடியோ போட முடியல. அண்டு ஸோ இங்கே எனக்கு ஆக்சுவலி காலையில் நான் எழுந்து வெளியில் வீடியோ எடுக்க போகிறேன்னா வந்தோடனே எனக்கு இங்கே தான் வேலை இருக்கும். பெருசாக கிச்சனு வீட்டு வேலை கூட அவ்வளோ எனக்கு இருக்காது. இதுதான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமாச்சும் உட்காந்து இதுதான் போயிட்டு இருப்போம். சம்டைம் இன்னும் லேட் ஆகும். ஸோ இது இருக்குல்ல இது வந்து எங்கள் வெட்டிங் கேக்கில் இருந்தது. அதில் ஒரு இது மட்டும் தான் மீதி கிடச்சிச்சு. பொம்மைலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு டால் இருந்தது ஆக்சுவலாக. அதுதான் எனக்கு வாங்கணும் எடுத்துக்கணும்னு ஆசை. இது மட்டும் தான் கடைசியாக எங்களுக்கு கிடைச்சிது. ஏமா வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கா. நான் வந்து உட்காந்து தான் பேசணும். பேசாமல் நான் உட்காந்து பேசுகிறேன். இது வந்து நாங்கள் வந்து திருப்பூர் போகும்போது வாங்கிட்டு வந்தது அந்த பொம்மை. ஏமா வந்து எங்கேயாவது போகணுன்னா கிஃப்ட் பண்ணுவா. ஸோ அந்த ஆக்சுவலி கிஃப்ட்டுக்கே தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். நான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போனேன்னா இப்போ ஹைதராபாத் போகிறேன் கர்நாடகா போகிறேன் அதாவது ஒர்க் அதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி ஏதாச்சும் போவேன். எங்கே போனாலும் ராஜுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ அப்படி வாங்கிட்டு வந்தது தான் இது. இப்போ ரீசெண்டாக வாங்கணும் நாங்கள். நான் பிசியில் ஆக்சுவலாக இந்த டால்லாம் வந்து அழகாக செட் பண்ணி வைப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஊட்டியில் வந்து ராஜ் வாங்கிட்டு வந்ததுலாம் இருக்குது. ஆக்சுவலி கிஃப்ட்டுக்கு தனியாக நம்ம வீடியோ பார்ப்போம். அண்ட் சரி இந்த இடம் வந்து காமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேமராஸு உள்ளெல்லாம் கேமராஸ் எப்போவுமே வச்சுருப்போம். கேமரா பேக் இது. அதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் இருக்கும் இந்த மாதிரி எஸ்டி கார்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து நோட் பண்ணோன்னா ஏதாவது டைரி அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது வைஃபை அதெல்லாம் இருக்கும். மார்க்கர் அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் நெசசரியான அந்த லேண்ட் கேபிள்லேருந்து எல்லாமே இதில் இருக்கும். ஓ இது நம்மளோட இன்விடேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் திருப்பி அப்புறமா பார்ப்பீங்க இதுக்கு இதுவானது. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் என்னோட வந்துட்டு ஒரு மாதிரி. நெக்ஸ்ட் முக்கியமான பிளேஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து ரெகுலராக வந்து நல்லா துணி துவைக்கிறதுக்கே டைம் இருக்காது. வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி கரெக்டாக இருக்கும். ராஜன் சைட்லேருந்து வர லைட்டை மாதிரிக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து துணி அப்பவுமே போட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம துவைப்போம். இவ்வளோ பெரிய டப் இல்லைனா ரொம்ப இதுவாகிடும். நிறைய இன்னும் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவலி இங்கே மிரர் மாட்டணும். மிரர் வாங்கி வச்சுருக்கோம். அது ரொம்ப நாளாக அங்கே இருக்குது. நாங்கள் போகிறப்ப காட்டுற ரூமில் இருக்குது. இது வந்து தெரியும் உங்களுக்கு. இதை மாற்றி வச்சு சரி ஓகே. அப்புறம் இது வந்து பாத்ரூம். பாத்ரூம் டூர்லாம் நம்ம பாத்ரூமில் போனோன்னா ரெண்டு பேர் நிற்க முடியாது. குட்டி தான் பாத்ரூம். நம்ம வீடு பாத்ரூம் சைஸ் இருக்க ஆளுங்க கிடையாது நம்மளது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து டிவி. டிவி ரொம்ப நல்ல டிவி. 32 இன்ச் தான் பட் ஸ்டில் வந்துட்டு வைஃபைலாம் ஆச்சு. அதாவது யூடியூப்லாம் இருக்குது. ஸோ அது அண்டு நாங்கள் வந்து ஏர்டெல் பிளாக் வந்து இது பாக்ஸ் கொடுத்துருக்கோம்.
அது வேற சரியான தலைவலி. 1 மந்த் ஃப்ரீ சொல்லி ஏமாத்திட்டான். ஆமா, வந்தவன் வந்து ஏர்டெல்ல ஏமாத்தல, வந்துட்டு போனாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டே 1 மந்த் ஃப்ரீன்றது தான்டா. அது ஆக்சுவலாக ஒரு பிளானு, கரெக்டாக சொல்லவே இல்லை எங்ககிட்ட, சொல்லிட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏமாத்திட்டாங்க. அதே ஒரு வீடியோ பண்ணலாம் நினச்சோம், பண்ணியிருந்தானா இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும். பட் இது வைஃபைலாம் நல்லா பிளாக்கே போட்டிருக்கனால மூணுமே வந்துடும் அதில். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரோ. ஏம் ஆசாசியாக வாங்கின பீரோ? ஆக்சுவலி இரும்பு பீரோ தான் வாங்கினேன்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, எனக்கு ஆனால் உட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு உட்டு வாங்கினோம். பட் ஆனால் சரணாஸ்ட்ரஸ் வாங்கினது தான், நீங்களே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அது மாதிரி கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கி கரையான வந்துச்சு சொன்னேன். இது கூட நல்லாவே பண்ணல, இங்கெல்லாம் வந்துட்டு கோடு கூட இருந்துச்சு. அந்த வெறியில் தான் நம்ம போய் ஹவுஎம்மால் வந்து அடிக்கடி வந்துட்டு ஃபர்னிச்சர் வீடியோ போய் பண்ணுறது. இப்போ வந்து ஃபர்னிச்சர் பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல ராஜு? ஆமாம், இதுக்கப்புறம் வாங்கினா நமக்கே தெரியும் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஃபுல்லாக ஒரு ஐடியா இல்லை, பல ஐடியா வந்துச்சு எங்கே வாங்கினா இது நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி இது ரூம் இல்லை, ஆக்சுவலி இங்கே சும்மா ஸ்டோரேஜ்க்கு வச்சுருப்போம். கீழே கிரைண்டர் தான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் இதெல்லாம் வச்சுருப்போம். ஸோ அது சும்மா ஒரு இது மாதிரி ஸ்டோரேஜ் மாதிரி. ஐயோ காட்டாத பரவாயில்ல. மேலெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். ஒரே பெட்ரூம் தானடா, ஒரே பெட்ரூம். ஆயில் பெயிண்டதை காட்டவே இல்லை ராஜு. ஓகே, இது ஏமாக்காக நான் கிஃப்ட் பண்ணது. அதோட முக்கியமான இன்னொன்று காட்டாமல் போயிட்டேன். என்னது? மேலே ஒருத்தர் இருக்காரு பாருங்க. ஓகே, ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா ஆட்டம்பர்க் ஃபேனுன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்துட்டு இந்த வீடு மாறும்போது அவ்வளோ மணியே இல்லை, ராஜ் தான் வேணும்னு இருக்கிற காசெல்லாம் வளைச்சி போட்டு அது இதுன்னு வாங்கி இதை வாங்கினாங்க. சரி, இருக்க போகிற ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் தொடக்கணும் போலியப்பா, டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரிஜினல் உட் மாலையாக இருக்கும். அந்த இது பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு வந்து ராஜ் எனக்கு பண்ணி கொடுத்த ஆயில் பெயிண்ட். ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ கூட அவ்வளோ நல்லா இருக்காது. இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பர்த்டே, நாங்கள் லவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து நாங்கள் வெளியே போனோம். அப்போ எடுத்த ஃபோட்டோவை எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி வந்து எனக்கு பண்ணி கொடுத்தான். ஸோ அது அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக வந்து மாட்டியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம் போகிறோம். ஆக்சுவலி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது, கிஃப்ட்ஸ் பற்றியும் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இதுதான் எங்கள் குட்டி அழகான பெட்ரூம். நீங்களும் வாங்க. ஸோ இதுதான் பெட்ரூம், எங்களோட பெட்ரூம். ஸோ ஆக்சுவலி கிஃப்ட்டு வந்து இன்னுமே நிறைய இருக்குது, மேலே இருக்குது. இன்னொருத்தர் நாங்கள் கீழே வைக்கல, இடம் பத்தலை, அண்ட் ஆல்சோ வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மேலே வச்சுருக்கோம். பட் அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு கிஃப்ட்டு. அப்போ நம்ம கம்மி தாடா அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸில் எடிட் பண்ணி ஒரு பில்லோ பண்ணுது. ஸோ இதை பற்றி அப்புறமா சொல்லுவோம். அண்ட் ஓகே, கர்டைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரணாஸ்டர்ஸில் வாங்கினதா, ஜெய்சந்திரில் வாங்கினதே மாதிரி சுற்றி சுற்றி வாங்கினேன். ஸோ எங்கள் கண்டோ ரொம்ப லைட் வரும் இங்கே, அதனால் நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். வேணும்னா ஓப்பன் பண்ணிப்போம் பகலில், நைட்டில் வந்து கொஞ்சம் லைட் வந்ததுன்னா தூங்க முடியாது. ஓகே, இது என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சம் ஆக்சுவலி நான் வந்து அரேஞ்ச் பண்ணல, கொஞ்சம் குப்பியாக தான் இருக்கும். கொஞ்சம்லாம் இல்லை, ஏமா வந்து எப்பவுமே எதுவுமே அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி தரணும். அப்படிலாம் கிடையாது, வெளியில் இப்போ வெளியில் ஆச்சு வீடியோ எடுக்க போனோம், அவசரமாக நம்ம வந்துட்டு கிடைக்கணும் தலையெல்லாம் வந்துட்டு கம்மல் ஒன்று சூஸ் பண்ணி போடுறது. நம்பாதீங்க நம்பாதீங்க, இன்னும் கொஞ்சம் இந்த இடம்லாம் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பாட்டில்ஸ் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நீட்டாக தான் இருக்கும் இது. அது கூட தான் இப்போ எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறேன், எண்ணெய் வைக்கிறேன். சரி, நம்ம ஏமா ட்ரெஸ்ஸஸ்லாம் போய் பார்ப்போமா? ஷாம்பு எல்லாமே இங்கே இருக்கும். என்ன இவ்வளோ குட்டி குட்டி பாட்டில் வச்சுருக்கேன்னா ஷாம்பு அது மாதிரி நிறைய இருக்கும், நெயில் கட்டர்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஏன்னா அது வேறு கார்ட் நிறைய இருக்குது. பட் அது சிலதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண, ஹேண்ட் சானிடைசர்லேருந்து எல்லாமே இருக்கும், டிஷ்யூ, வைப்ஸு, ஷாம்பு, கண்டிஷ்னரு, ஷாம்பு ஒரு 4-5 ஷாம்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு, பெருசாக யூஸ் பண்ணல. அண்ட் வேறு என்ன, இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் மேலே இருக்குது. நான் வாங்கின அவாட்ச் இருக்குது. இதுதாங்க அந்த அவார்டு. ஏ, அவார்டு இன்னும் நிறைய மேலே இருக்கும். ஏமா நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க, உண்மையாகவே நிறைய வாங்கியிருக்காங்க. ஏமா வாங்கின அவார்டு தான் இதெல்லாம். ஏமா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி படித்து படித்து, இல்லை கொஞ்சோண்டு நிறைய அவார்டு சேர்த்து வச்சிருக்காளே, எடுக்க முடியல. கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட் இன்னும் கிஃப்ட் அவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் மேலே இருக்கும் பாருங்க, குவிச்சு வச்சிருக்கா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ். இது கொஞ்சம் அம்மா வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே இருக்கும், அப்படியே கீழே ஷூஸ் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் திருப்பதி போனப்போ வாங்கினது. இதை பாருங்க, தண்ணி ஊற்றி இது பண்ணால் நல்லா சவுண்டு கேட்கும். தண்ணியை ஊற்ற வேணாம், நல்லா தான் இருக்கும். ஓகே, எங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம், இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். மேலேயும் வந்து அதேமாரி இந்த கர்டைன் போட்டிருக்கோம், ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அப்படியே வெளியே வந்துட்டு இந்த காலிங் பெல் பற்றி நான் சொல்லணும், எனக்கு இது பிடிக்கவே இல்லை. பட் ஆனால் ஸ்டில் நாங்கள் வந்தப்போ அவசரத்துக்கு அப்படியே வாங்கிட்டோம் நாங்கள். ஆண்டா இருங்க இருங்க இருங்க, இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த மாதிரி 2-3 கிஃப்ட் அங்கே அங்கே மாட்டியிருப்போம். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஒன்று தெரிஞ்சு பாருங்க, அதுதான் கண்ணாடி. காட்டுறேன்,
ஒரு நாள் பிராட்வே ஃபுல்லாக போய் சுற்றி 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 கம்மி வேணும்னு சொல்லி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் வாங்கி அப்படியே இருக்கு, இன்னும் நாங்கள் இதை அடிக்கவே இல்லை. அடிக்க ராஜே ராஜுக்கு வேற பார்த்தீங்கன்னா பட்டர் ஹேண்ட்ஸு. ஸோ டப்பு டப்பு கீழே ஏதாச்சும் போட்டுருவாங்களோ பயமாக இருக்கும். இதுவும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிஃப்ட், கீழே காயின்லாம் வச்சுருக்கோம். இதை பற்றிலாம் அப்புறமா லாஸ்ட்டாக சொல்லுவோம். ஓகே ராஜு, நான் தூங்கிட்டேன், முடிக்கலாமா வீடியோ? ஆக்சுவலி நம்மளோட நான் சொன்னேன்ல, எனக்கு இந்த எல்ஜி டிவி 32 இன்ச் வச்சுருக்கோம்ல, பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரிமோட்டோட வரும். ஆமாம், ஸோ நிறைய யூ வாய்ஸ் மோட்ல வரும். பட் நான் பேசினா மட்டும் கரெக்டாக வராது, ஏமா பேசினா மட்டும் பர்ஃபெக்டாக வந்துடும். அதில் அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலி மேலே ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்க தெரியுமா, அதில் ஒரு வாட்ச் இருக்கும், அதுதான் இது. ஸோ எனக்கு வாட்ச் கட்டுற பழக்கமே கிடையாது, ராஜ் வந்து பழக்கம் அப்படின்றனால எனக்கு இது வாங்கி கொடுத்தான். கொஞ்ச நாள் கட்டிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லாம் கை ரொம்ப வேர்க்கும், கை ரொம்ப வேர்க்கும், ஸோ அதனால் கட்ட மாட்டேன். ஏமா வந்து டைம் கீப் அப் பண்ண மாட்டா, அதனால ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே கிஃப்ட் பண்ணுறப்ப இந்த வாட்சை நான் ஆசை ஆசையாக கிஃப்ட் பண்ணேன். டைம் கீப் அப் பண்ண மாட்டேன் தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா நான் என்ன ஆகிடுவேன், நிறைய டைம் பார்க்குற பழக்கம் எனக்கு இல்லை. ஸோ இதாக ஒர்க் பண்ணுறது ஒர்க்லேயே தான். என்ன டேட்டுன்னு கேட்டிங்கனாலே மறந்துடுவா எனக்கு அந்த அது, லைக் அதை மேனேஜ் பண்ணி போகிறது மாதிரி எனக்கு அந்த மைண்ட் செட்டே இருக்காது. டைம் டேட் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். டெய்லி போய் இதுதான் ஒர்க்கா, அந்த அந்த மாதிரி தான் என்னன்னு தரல, சுற்றி இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ வாட்ச் வாங்கி கொடுத்தா அந்த மாதிரி இருக்கும். வாட்ச் ரெண்டு வாட்சும் இங்கே மேலே தான் இருக்கும், ஆனால் ராஜ்மாரி தான் கட்டிட்டு போவான். அவ்வளோ வாட்ச் கட்ட மாட்டேன், பட் ஸ்டில் அது மேலே எப்போவுமே வச்சிருப்பேன். அது கடையிலேயே சும்மா வந்துருக்கலாம். அது ஏண்டா கிஃப்ட்டு வாங்கி கொடுத்து சொல்லி கட்டுற பற்றியா நீ? சும்மாவே உன் ஞாபகமாக மேலே எல்லாம் வச்சு அப்போ பார்த்துக்கிறேன்ல. கையில் கட்டி வச்சுருக்க சொன்னால் இப்போ பாட்டு டேபிளில் வச்சுருக்கா, இதுக்கு நான் வா செவரில் ஏதாவது மாற்றுற மாதிரி வாங்கி கொடுத்துருப்பாரு. இனிமேல் நீங்கள் கிஃப்ட் எப்படி ஒன்று வாங்கி கொடுங்க, இப்படி தான் அந்த பையனுக்கு இதே பழக்கம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோவில் உங்களை பார்க்குறோம், இது மாதிரி சேலஞ்சஸ்லாம் பண்ணலான்னு இருக்கோம். ஆமாம், ஸோ அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹேமா. ராக்கி பாய் கூட இருக்க காமிச்சிடுறேன், இருங்க அவரும் ஃபீல் பண்ணுவார் அப்புறம். ஸோ